ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஹர்ஷி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமையை வச்சு எக்லெஸ் கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் ஒரு கப்பில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதே அளவே எடுத்துக்கணும். இப்போது அதில் அரை கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதே அளவில் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வரட்டும் பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போது நீங்கள் எடுத்துருக்கிற கப் அளவுக்கு 1.5 கப் கோதுமை சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், எல்லா பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய்ப்பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துடலாம். நல்லா வேகமாக கலக்காதீங்க, லைட்டாக கலந்துக்கலாம். இப்போ இதை பட்டர் தடவி வச்சா பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் குக்கரில் உப்பு கொட்டிட்டு சின்னதாக ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டாண்டு இல்லைன்னா கேஸ்கெட்டில் வர அந்த பிளேட்டு கூட வச்சுக்கோங்க. இப்போ அது உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் கேஸ்கெட்டும் விசிலும் போடாமல் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 40-50 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், நம்ம 50 மினிட்ஸ் கழித்து நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.